வெல்கம் டு த சேனல் காதல் கதை சீசன் 2 எபிசோட் நம்பர் 122 பார்ட் 1. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்லி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் மெயின் ரோட். இஷிகா பிஎஸ் கிட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணவும் சக்தி பயத்தில் அழறா ஸ்டேஜுக்கு போயிட்டான். கார்த்திக் அதை புரிஞ்சிட்டு, இஷிக்குட்டி எதுக்கு உடனே இன்வெஸ்டிகேஷன் மோட்க்கு போகிறா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் விடு. ஆனால் இஷிகாவால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியலை. பரத்தை பார்க்குறா. அப்போது அவர் மொபைல் ரிங்டோன் சவுண்ட், அதுவும் 222 சாங் வருது. டிஸ்பிளேயில் வீண் காட்டுது. அந்த சாங் லிரிக்ஸ்க்கும் இப்போ சீனியரையாக்கும் மேட்ச் ஆகவே கார்த்திக் பொறுக்க முடியாமல் சிரிச்சிட்றாரு. பரத் கோவமாக, உன் டர்ட்டி மைண்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியாண்ணா சொல்லிட்டு காலை கட் பண்ணி விடுறாரு. இஷிகாவும் கார்த்திக்கை கோவமாக முறைக்கிறான். கார்த்திக் ஃபன்க்கு, ஹலோ, நீ முறைக்க வேண்டியது என் தம்பியையும் உன் அருமை தங்கச்சியும் தான் டாக்டர் மேடம். என்ன இல்லை, சக்தி பயத்தில் அழுதுட்டான். இஷிகா நர்வஸ் ஆகி, சக்தி இப்போ நான் என்ன கேட்டுட்டு நீ அழற, எதுக்காக சக்தி நீ எங்களை பார்த்து இவ்வளோ பயப்படுறா சொல்லிட்டு அவள் கண்ணை தொடச்சி விடுறான். சக்தி கண் கலங்கிட்டே, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடுவீங்களோன்னு பயந்துட்டாக்கா. இஷிகா ஸ்மைலோட, நீ தப்பே பண்ணாலே நான் உன்ன தப்பாக நினைக்கவே மாட்டேன். கார்த்திக் மைண்டஸ், இதெல்லாம் ஓவர்டா ஐயப்பா, தங்கச்சி பாசத்தை பொழிகிறாளே, இப்படி நான் ஏதாவது மறைச்சிருந்தா என்ன சும்மா விட்டுருப்பாளா, இப்படி குழந்த மாதிரி நிலைமை புரியாமல் கார்த்திக் பொசசிவ் ஆகுறாரு. இஷிகா சக்தி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி, நீ என் குழந்த சக்தி, உன்னால் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைக்க முடியும், தப்பு பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. சக்தி அழுதுகிட்டே இஷிகாவை ஹக் பண்ணிக்கிறான். இஷிகாவும் அவ்வளோ கன்சோல் பண்ணுறான். கார்த்திக் பரத்தை பார்த்து, எங்களை சுற்றி என்னடா நடக்குது, உன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பரத், என்ன பண்ணி வச்சிருக்கன்னு ஃபுல் ஸ்டாப் காமா விடாமல் சொல்லு. பரத் இனிமேலும் மறைச்சா கார்த்திக்கை ஏமாத்துகிற மாதிரி இருக்கும், சக்தி தேவையில்லாமல் கில்ட்டி கான்ஷியஸோடு இருப்பான்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இஷ்திக் ஷாக் ஆகிட்டாங்க. பரத், எல்லாத்துக்குமே சக்தி ரீசன் இல்லைன்னா, அவளை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சேன், உன்கிட்டையும் அண்ணிக்கிட்டேயும் பேசியிருக்கணும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்ததும் நான் தான், சக்தி மேலே சின்ன தப்பு கூட இல்லை. சக்தி கண் கலங்கிட்டு, இவர் சொன்ன மாதிரி சொல்லி நான் எஸ்கேப் ஆக விரும்பலாக்கா, எல்லாத்தையும் மறைச்சது ஏன் தப்பு தான், ஆனால் உங்கள் முகத்தை பார்க்குறப்போலாம் எவ்வளோ கில்ட்டியாக இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் அக்கா தெரியும், ஐ ஆம் சாரிக்கா. பரத் மைண்டஸ், என்கிட்ட மட்டும் 2 மார்க் ஆன்சர் மாதிரி பேசுகிற, அண்ணியை பார்த்தா மட்டும் 10 மார்க் ஆன்சர் மாதிரி பேசுகிற, அண்ணனை மாதிரி தம்பியும் சிச்சுவேஷன் புரியாமல் மனசுக்குள்ளே எப்படி புலம்புறாரு. இஷிகா, நீயும் எந்த தப்பும் பண்ணல, பரத்தும் எந்த தப்பும் பண்ணல, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து கண்டிப்பாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் சக்தி, பட் நீ சின்ன பொண்ணு, உனக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாதுமா. கார்த்திக் பரத்தை பார்த்து, எப்படா இவ்வளோ பண்ண. பரத், பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தான் அண்ணா அங்கேயே சக்திகிட்டே இருந்து ஃபார்மில் சைன் வாங்கி காலேஜ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், மே 1st வீக்கில் கவுன்சிலிங் வர சொல்லி இன்றைக்கி மார்னிங் தான் மெயில் வந்ததுண்ணா. கார்த்திக் கோவமாக, என்கிட்ட சொல்லாமல் முடிவெடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டியாடா நீ. பரத், கண்டிப்பாக அப்படி இல்லை அண்ணா, உனக்கு ஏற்கனவே நிறைய ப்ரெஷர் இருக்குண்ணா, நீயும் அண்ணியும் சக்தியை 100% பேர்டனாக நினைக்க மாட்டீங்க, ஆனால் அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஏதாவது குறைஞ்சிடுனா உங்களால் முடியலேன்னு நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பார்த்துக்கிறப்போ அட்லீஸ்ட் இதையாவது நான் செய்யலான்னு நினச்சேண்ணா. சத்தியமாக இது தப்பான இன்டென்ஷனில் இல்லை, சிம்பத்தி இல்லைடா. சக்தி மேலே இருக்கிற அஃபெக்ஷனால் தான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இஷிகா டைரெக்டாக, இல்லை பரத், இது 100% ஒர்க் அவுட் ஆகாது, இதனால் உங்களுக்கும் வைஷுக்கும் ப்ராப்ளம் தான் வரும். பரத், அண்ணி வைஷு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சக்தியை பற்றி பேசினதில்லை, அவளோட அக்கா அம்மா யாருமே பேசினதில்லை. இஷிகா, உங்ககிட்ட பேச மாட்டாங்க பரத், ஆனால் சக்தியை தான் இன்டைரக்டாக ப்ளேம் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்துவாங்க. நான் வைஷுவை குறை சொல்லலை, அவள் சின்ன பொண்ணு, நீங்கள் சக்தி மேலே காட்டுற அஃபெக்ஷனை பார்த்து தன்னோட லவ்வர் தன்னை விட வேறு ஒரு பொண்ணுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு தான் அவன் நினைப்பாள். 99% பொண்ணுங்க அப்படி தான் நினைப்பாங்க, அது காமனான விஷயம். நீங்கள் 10% சக்தி மேலே அஃபெக்ஷன் காட்டினா வைஷு 90% இவன் மேலே வெறுப்பை காட்டுவாள். வேண்டாம் பரத், ப்ளீஸ், சக்தி அனுபவிச்ச பெயின் போதும், லெட்டர் கெட் பேக் டு நார்மல் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. கார்த்திக், இஷிகா சொல்கிறது தான் கரெக்ட் பரத், நீ சொன்ன காலேஜ் கவுன்சிலிங்கை நாங்கள் அட்டன் பண்ணுறோம், ஆனால் ஃபீஸ் நாங்கள் தான் கட்டுவோம், இனிமேல் சக்திக்காக செய்யணும்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்வோம், நீ இன்வால்வ் ஆகாத.
பரத் இம்மீடியட்டாக, புரியுதுண்ணா, நீங்களே இனிமேல் எல்லாத்தையும் பண்ணுங்கள். சக்தி ரொம்ப டவுன் ஆகிட்டா. அவன் நிறைய தடவை அவரை அவாய்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ அவரே ஒதுங்கி போகிறான்னு சொல்கிறப்போ அவளால் தாங்கிக்க முடியலை. மைண்ட் இந்த தாட்டை தப்புன்னு சொன்னாலும் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. பரத்தால் அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது. இஷிகா ஸ்மைலோட புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் பரத். பரத், பரவாயில்ல அண்ணி, ஆனால் எனக்கு வேற ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் வேணும் அண்ணி. கார்த்திக் கடுப்பா, இன்னும் என்னடா? பரத், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டினியூ பண்ண பெர்மிஷன் வேணும்ண்ணா. கார்த்திக், அதை நீ எங்கள் கிட்டே கேட்கக்கூடாது, வைஷுக்கிட்ட தான் கேட்கணும். பரத், அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன்டா. கார்த்திக், என்னமோ பண்ணு ஆனால் இதனால புது ப்ராப்ளம் உருவாச்சு, நான் டென்ஷன் ஆகிடுவேன். பரத், அதெல்லாம் ஆகாதண்ணா, நான் பார்த்துக்கிறேன். கார்த்திக், சரி இந்த கவரில் என்ன? பரத், சக்தி பிஆர்க் செலக்ட் பண்ணியிருக்காண்ணா. காலேஜ் ஓப்பன் ஆக இன்னும் 3 மந்த்ஸ் இருக்குது, அது வரைக்கும் அவளுக்கு நல்ல டைவர்ஷனாக இருக்கட்டும்னு. அது ரிலேட்டட் புக்ஸ் அண்ணா. கார்த்திக் விடாமல், அதை நீயே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் சக்தியை வெளியே கூட்டிகிட்டு வந்த? பரத் சமாளிப்பா, அது வந்து வெளியில் வந்தால் அதுவும் நல்ல டைவர்ஷனாக இருக்கும் இல்லைண்ணா. கார்த்திக் இப்படி இஷிகாவை வெளியில் கூட்டிகிட்டு போக இல்லாத ஒரு ரீசனை உருவாக்குவாரோ? இப்போ அதே டெக்னிக்கை ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு பரத்தும் ஃபாலோ பண்ணுறாரு. கிளியர் கட்டாக பேசிடவே அந்த டாபிக் ரொம்ப டெப்த்தாக போக வேண்டான்னு இஷிகா அவங்கள டைவெர்ட் பண்ணால் பேசுகிறா. இஷிகா, சரி விடுங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க போகிறோம்? பரத் கார்த்திக்கோட பைக்கை பார்த்துட்டு, பஞ்சரானா, இப்போதான் வர வழியில் 500 மீட்டரில் பார்த்தேன், ஒரு மெக்கானிக் ஷாப் ஓப்பனில் இருந்தது, அங்கே போய் பஞ்சர் போட்டுட்டு வந்துடலாமா? கார்த்திக், அது வரைக்கும் இஷிகாவும் சக்தியும் எப்படி தனியாக அனுப்பாங்க? இஷிகா, 500 மீட்டர் தானே ஹீரோ சார், நாங்களும் வரோம், பஞ்சர் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். சக்தியை பார்த்து, உன்னால் நடக்க முடியல சக்தி, சக்தியும் முடியும்னு தலையாடுறா. ஸோ 4 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்திக் கம்பெனி கொடுக்க பரத்தும் பைக்கை தள்ளிட்டு நடக்கிறாரு. இஷிகா சக்தி கூட பேசிட்டு வரா. கார்த்திக்கும் பரத்தும் பேசிட்டு வராங்க. 5 மினிட்ஸில் மெக்கானிக் ஷாப் வந்து பஞ்சர் போடுறாங்க. அப்போது சக்தியை கூட்டிகிட்டு போன ஈஸ்திக் தப்பாக நினைப்பாங்களோன்னு பரத் யோசிக்கிறாரு. சக்தியும் அதை பற்றி யோசிக்கிறா. அப்போது இஷிகா பீஸை பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் கார்த்திக்கும் ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் பேசினான். உங்களை சந்தேகப்படலை. அண்ட் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கன்சர்வேட்டிவ் டைப் இல்லை. பரத்தை பார்த்து, இங்கிலேஷ் சக்தியை கூட்டிகிட்டு வாங்க, பட் இனிமேல் இப்படி சுச்சுவேஷன் வந்தாது 100% வைஷு பெர்மிஷன் இல்லாமல் நடக்கக்கூடாது. பரத், கண்டிப்பாக நடக்காதண்ணி. இஷிகா எப்படி சொன்னாலும் பிஎஸ் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறத கார்த்திக்கோட மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இஷிகா கார்த்திக் ஷோல்டராக ஷூக் பண்ணி, என்ன ஹீரோ சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பைக்கை எடுங்க. கார்த்திக்கும் யோசிச்சுட்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இஷிகா ஏறி உட்காரா. பரத்தும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சக்தி உட்காரா. 2 கப்பலும் அங்கே இருந்து கிளம்புறாங்க. கேபி பைக்கில் கான்ஸ்டன்ட் பக்கத்து பக்கத்தில் தான் ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த நைட் டைம் ரோட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்லை. கார்த்திக் ஒரு குட்டி எக்ஸைட்மெண்ட்டோட பரத்தை பார்க்குறாரு. பரத் நர்வஸ் ஆகி, அண்ணா வேண்டாம், அது மட்டும் பண்ணாத. இஷிகான் சக்திக்கு எதுவுமே புரியலை. கார்த்திக் குழந்த மாதிரி, டே ஒரு தடவைடா, இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பைக்கை ரைஸ் பண்ணி ஸ்பீடாக போகிறார். இஷிகா பரத்தில் அவரை ஹக் பண்ணிக்கிறா. பரத்தும் ஸ்பீடாக போகிறார். அவர் பக்கத்தில் போய் பேசுகிறாரு. பரத், போலீஸ் இருக்க போகிறாங்கடா. கார்த்திக், ஸ்லோ பண்ணாமல், நம்ம ஊர் நம்ம ஏரியா, சிக்னல் கிடையாது, ஸோ போலீஸும் கிடையாது. அவரை டீஸ் பண்ண, என்ன என் கூட போட்டி போட பயமாக இருக்கா மிஸ்டர் பரத் சொல்லிட்டு 80 100 கிலோமீட்டர்ஸில் போகிறாரு. பரத், யாருக்கு எனக்கா, இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு ஈக்குவல் ஸ்பீடில் போகிறார். கேபிக்கு நைட் பைட் ரைட் ஒரு கிரேசினஸ், காலி ரோட் ஸ்பீடாக போனாலும் பப்ளிக்கு எந்த இஷ்யூவும் வராதுன்னு தெரிஞ்ச பைக்கை ரொம்பவே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவாங்க. அதில் கிடைக்கிற த்ரில் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸ்ஸோ கொடுக்கும். இப்போவும் யார் முதல்ல வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுன்னு சின்ன சேலஞ்ச் பண்ணிவிட்டு பைக்கை ஓட்டுறாங்க. இஷிகா பயத்தோட, கார்த்திக் ப்ளீஸோ ஸ்லோவாக போங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் போகிற ஸ்பீடில் அவருக்கு எதுவுமே கேட்கலை. இஷிகா பயத்தில் டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்கிறா. சக்தி வேறு வழி இல்லாமல் பரத் ஆம்ஸை பிடிச்சிக்கிறா. ஃபைனலி 2 பேரும் போட்டி போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது குட்டி ஸ்ட்ரீட்னால ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க. கார்த்திக் சர்க்கா, இஷுக்குட்டி பைக்கை வீட்டுக்குள்ளே எல்லாம் கொண்டு போக முடியாது. இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Yeah.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself.